நாளைக்கு நம்ம ஈகிள் டீம் உடைய ரோடு டு ரிச்னஸ் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பயிற்சி வகுப்பு திருச்சியில நம்ம டீமுக்காக பிரத்யேகமாக நம்மளுடைய அப்ளையன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரோவேதாவில் நம்ம ஈகிள் டீம்ல இருக்கக்கூடிய இப்போ இந்த ஜூம்ல இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வருமானத்துக்காக ஏதோ ஒரு வேலையில இருக்கிறோம், ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கிறோம், ஏதோ ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வருமானத்துக்காக பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் புரோவேத வாய்ப்ப நம்ம எடுத்து இப்போ எல்லாரும் நம்ம இங்க இணைஞ்சிருக்கிறோம். காரணம், நம்ம ஏற்கனவே வருமானம் ஈட்டிருக்கிற வருமானம் நம்முடைய வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு போதலங்கிறது நம்ம மனசு ஏத்துக்கிட்டு தான் புரோவேத வாய்ப்பை நம்ம கையில ரெண்டாவதா. அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த புரோவேத வாய்ப்புக்கு நம்மள நாம் எத்தனை பேர் 100% முழுமையா ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம், இத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள திருப்பி நம்ம கேட்போம். காரணம், இங்க வெற்றி அடையணும்னா இங்க சில முறைகள் இருக்கு, சிஸ்டம்ஸ் இருக்கு. ஜெயிச்சவங்க நம்முடைய சீனியர்ஸ், அப்ளையன்ஸ், லீடர்ஸ் நமக்கு இதுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பாதையில முறையா 100% பயணம் பண்ண அத்தனை பேரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. வெற்றினா என்னங்க, பணம் சம்பாதிச்சிருக்காங்க. எவ்வளோ, 50,000, 60,000, 70,000, மாதம் மாதம் 80,000, லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் வரைக்கும் நம்முடைய சீனியர்ஸ் எல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ இந்த புரவேத வாய்ப்பை கையில் எடுத்துட்டேன், அதுல நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்முடைய சீனியர்ஸ் போன பாதையில நாமளும் பின்தொன்றது பயணிக்கணும். அப்போ நம்ம பயணிக்கணும்னா நாளைக்கு நடக்கக்கூடிய ரோடு டு ரிச்னஸ் அப்படிங்கிற ட்ரைனிங்க்கு நம்ம பயணத்துக்கு குழுவோட தயாராகணும். நம்மள இதுக்குண்டான முழு ஈடுபாடும் முழு அர்ப்பணிப்பும் இல்லாம புரவேதால எப்படி வெற்றி அடைய முடியும்? நான் இதுக்குண்டான கவனம் செலுத்த மாட்டேன், நான் இதுல எதுவுமே பங்கெடுத்துக்க மாட்டேன். திருச்சியா 100 கிலோமீட்டர் தூரம், அவ்வளவு தூரம் போகணுமா? 150 ரூபாய் டிக்கெட்டா என்று நம் எண்ணங்களை சுருக்கி கொண்டால் நம்முடைய வருமானம் எப்படி பெருக்க முடியும்? நம்முடைய தமிழ் மரபுல நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெருங்கடல் தாண்டியும் திரவியம் தேடு அப்படின்னு. அதாவது கடல் கடந்து போய் கூட பணத்தை சம்பாதின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட மரபில் வந்த நாம 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் பக்கத்துல நடக்கக்கூடிய வியாபார வளர்ச்சிக்கு உண்டான ட்ரைனிங்களை கலந்துக்கிறதுக்கு காரணங்கள் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, காரணம் சொல்லியவர்கள் காரியம் சாதித்ததில்லை, காரியத்தை சாதித்தவர்கள் எந்த காலத்திலும் காரணம் சொன்னதே இல்லை. இதில் நாம் எந்த ரகம் யோசிச்சு பாருங்க. நம் குழந்தைங்களை 10வது படிக்கிறாங்க, 12வது கிளாஸ் படிக்கிறாங்க, அந்த உயர்நிலை கல்வியோட நம்ம இந்த மேல்நிலை பள்ளி படிப்போட நம்ம குழந்தைங்களை வீட்டிலே நிறுத்தி வச்சுக்கிறோமா? காலேஜுக்கு அனுப்புறோம்ல, அனுப்புறது இல்லையா? யோசிச்சு பாருங்க. காலேஜுக்கு அனுப்புறோம். அதே போலதான் புரோவேத வியாபாரத்துல நம்முடைய ஈகிள் டீம்ல கல்லூரிக்கு போய் நம்ம குழந்தைங்க எப்படி படிக்கணும், அப்பதான் வாழ்க்கையில நல்ல படிப்பு கிடைக்கும், பட்டம் பெற முடியும், பெரிய பெரிய வருமானத்தை ஈட்ட முடியும், பெரிய பெரிய பதவிகளுக்கு போக முடியும், பெரிய பெரிய வியாபாரங்களை பண்ணி சம்பாதிக்கணும்னா கல்லூரி படிப்பு எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அவசியமோ, அதே போல புரோவேதாவில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு கல்லூரி படிப்புல கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் நாளைக்கு நடக்கக்கூடிய ரோடு டு ரிச்னஸ் திருச்சியில நடக்கிற பயிற்சி. நான் 10வதோட நின்னுக்குறேங்க அப்படின்னா அதுக்குண்டான அந்த கல்வி தகுதிக்கு உண்டான அறிவு தான் நமக்கு கிடைக்கும், அந்த கல்வி தொகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கும், அதுக்குண்டான வருமானம் தான் கிடைக்கும். எனக்கு வருமானம் பெருசா வேணும், என்னுடைய ஆசைகள் பெருசு, என் கனவுகள் பெருசு அப்படின்னா அதுக்கு நாம தயாராகணும். கத்து கொடுக்க தலைவர்கள் இருக்காங்க, கத்துக்க நாம தயாராகணும். இன்னைக்கு பெரிய பெரிய படிச்சுட்டு எத்தனை பேர் இன்னைக்கு குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு, சொந்தங்களை விட்டு, ஊரை விட்டு, கோயில் குளம் பண்டிகை கலாச்சாரங்களை விட்டு, துபாய்,
மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி எத்தனை வெளி நாடுகள்ல போயிட்டு நம் குடும்ப தேவைக்கு பணத்துக்காக கடல் தாண்டி போய் வேலை பார்க்கறாங்க. ஏன்? பணம், வாழ்க்கை, குடும்பம், குழந்தை. நம்ம கையில கட்டுக்கிற இந்த புரோவேத வாய்ப்புல ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு பயிற்சியை அட்டன் பண்றதுக்கு நம்ம காரணங்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க நம்முடைய ஆட்டிடியூட் நம்ம மாறும்போதுதான் நம்ம அக்கௌண்ட்ல பணம் வந்து சேரும். நம்ம ஆட்டிடியூட்டவே நம்ம மாத்திக்கலாம்னா நம்ம அக்கௌண்ட்ல எப்படி வந்து பணம் சேரும்? நம்ம இங்க வந்து எல்லாமே நம்முடைய எண்ணங்களை சார்ந்துதான் இருக்குது. எங்க இருக்குது, எந்த கிழமை, என்ன கிழமை, சனிக்கிழமை, 10 கிலோமீட்டர், 150 ரூபாய் டிக்கெட், இது எல்லாமே நம்ம எண்ணங்களை பொறுத்தது. வேணும்னாக்க நம்ம சாதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா, எனக்கு நான் ஜெயிக்கணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்னா, அந்த நபர்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு காரணங்கள் தெரியாது. ஓகேங்களா? அதாவது எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் கற்றுக்கொள்ள நீங்க தயாரா இல்லை என்றால் ஒரு நாள் நீங்கள் முட்டாளாகுவீர்கள். எவ்வளவு அடி முட்டாளா இருந்தாலும் கத்துக்கிற மனப்பான்மை இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய புத்திசாலியாக அறிவாளியாக மாறிவிடுவீர்கள். இது ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் சொன்ன விஷயம். அப்போ நம்ம அந்த புறவேத வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா நம்ம கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளணும். அந்த கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் நாளைக்கு நடக்கக்கூடிய ரோட் டு ரிச்னஸ். அந்த ட்ரைனிங்களை அட்டன் பண்ணதுனாலதான் நாங்கெல்லாம் இன்னைக்கு வளர்ந்தோம், கத்துக்கிட்டோம். இப்ப நம்ம ஒரு எக்ஸ் கம்பெனி லீடரை மீட் பண்றோம், அவர் நம்ம கிட்ட ஒரு 2-3 கிராஸ் கேள்வி கேட்கிறாரு. எப்படி அவரை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி அவருக்கு விளக்கம் கொடுப்பீங்க? எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு புறவேதாவில் ஜாயினிங் எடுப்பீங்க? அந்த நாலேஜ், அந்த தகவல்கள் அனைத்தையும் கத்துக் கொடுக்கக்கூடிய களம் ரோட் டு ரிச்னஸ். நாங்க இன்னைக்கு எப்படி ஒரு சிலர் போயிட்டு நம்ம ஒருத்தரை மீட் பண்ணாலே ஜாயினிங் வருது? காரணம், கற்றுக்கொள்ளுதல், நாலேஜ். நாலேஜ் வந்து மிகப்பெரிய பவர். அந்த நாலேஜை கெயின் பண்ணா மட்டும்தான் புறவேதால் ஜெயிக்க முடியும். நம்மள உழவு பார்த்து விதை போட்டாலே ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சிடுறோம். அதாவது எஸ்எப்எல் வீடியோ காமிச்சு ஜாயினிங் எடுத்துட்டாலே நம்ம பெரிய சாதனை படிச்சுட்டா நினைக்கிறோம். உழவு பார்த்து விதை போட்டா அது முளைச்சுதா, முளைச்சி வளர்ந்ததான்றது கூட நமக்கு நாலேஜ் வேணும். விதை போடுவது எளிமை, ஆனா அதை வளர்த்தி தோப்பாக்கி பூவாக்கி காயாக்கி அறுவடைக்கு கொண்டு வரக்கூடிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய இடம் தான் நாளைக்கு நடக்கக்கூடிய ரோட் டு ரிச்னஸ் திருச்சியில நடக்குது. காரணங்கள் சொல்பவர்கள் காரியம் சாதிப்பதில்லை. அதனால நாம கடவுள் கொடுத்திருக்கிற அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு அற்புதமான ஈகல் டீம்ல நமக்கு வழி நடத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, நமக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. புறவேதால 100,000 ரூபாய் செக் வாங்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இதுக்கு நான் வந்து முடியாத ஆகாது அப்படின்னா புறவேதாவுக்கு நாம மத்த பார்க்கக்கூடிய மத்த தொழிலேயே சின்சியரா பாத்துக்கலாம். இங்க 100,000 ரூபாய் சம்பாதிக்கணும், 50,000 ரூபாய் வேணும் எனக்கு வருமானம், 100,000 ரூபாய் வேணும்னா அது இங்க கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்தாற் போல நம்மள நம்ம ஆட்படுத்திக்கணும், ஈடுபடுத்திக்கணும். நான் அதுக்கு தகுந்தாற் போல என்ன ஈடுபடுத்த மாட்டேன், நான் எதுலயும் வரமாட்டேன், பவர் மீட்டிங்க்கு வரமாட்டேன், எந்த ஹால் மீட்டிங்கும் வரமாட்டேன் அப்படின்னா புறவேதால எந்த நோக்கத்துக்காக வந்தோம்ளோ அந்த நோக்கம் நிறைவேறுவதில் காலதாமதம் எடுக்கும். இப்படி சொல்றதுனால யாரும் வருத்தப்படாதீங்க, இதுதான் உண்மை நிலை. இங்க ஜெயிச்சவங்க எல்லாம் நாங்க இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். அதுக்காக தான் லீடர் ஆகிய எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புல ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஒரு நாட்டுடைய பிரதமர், உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு நாட்டுடைய பிரதமர் இந்த நாட்டுடைய வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவரு பார்லிமெண்ட்டை விட்டு எங்குமே போகாமே இங்கே இருந்தா இதெல்லாம் நடக்குமா? எத்தனை நாடுகளுக்கு பயணம் பண்றாங்க, ஒவ்வொரு நாட்டு பிரதமர்களை சந்திச்சு ஒப்பந்தத்துல கையில் போடுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணும்போதுதான் இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டு இருக்கு. மத்த நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்க. பொருளாதாரத்துல வளர்ந்துட்டு வராங்க, விஞ்ஞானத்துல வளர்ந்துட்டு வராங்க, டெக்னாலஜியில வளர்க்குறாங்க, பாதுகாப்புல வளர்ந்துட்டு வராங்கன்னு. அப்போ நம்ம
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போனாதான் நமக்கு தேவையே கிடைக்கும். நான் எங்குமே போக மாட்டேன், என் ஊரை விட்டு வெளியில போக மாட்டேன்னா எப்படி? ஓகேங்களா? ஸோ அதனால கண்டிப்பா நம்ம எல்லாரும் மிக பிரம்மாண்டமான சக்சஸை கொடுப்போம் நாளைக்கு நடக்கக்கூடிய ரோட் டு ரிச்னஸ் ப்ரோக்ராமுக்கு. இந்த ரோட் டு ரிச்னஸ் ப்ரோக்ராம்ல நம்ம புறவேதம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நமக்கு படிப்படியா படிப்படியா சொல்லி தராங்க. நான் புறவேதம் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் மட்டும் இல்ல, என் குழுவோட ரோட் டு ரிச்னஸ் திருச்சியில நான் அட்டன் பண்ணேன். ஜெயிச்சவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண வழிமுறை இதுதான், சிஸ்டம் இதுதான். இந்த சிஸ்டத்துக்கு ஆட்படுத்திக்கிட்டா மட்டும் இங்க ஜெயிக்க முடியும். ஐ ஹோப் இங்க இருக்கிற அத்தனை பேரும் நாளைக்கு நம்ம மிக பிரம்மாண்டமான சக்சஸ் பண்ணுவோம் ரோட் டு ரிச்னஸ் திருச்சியில. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார், கிரேட் சார், ரொம்ப அற்புதமா தெல்ல தெளிவா இந்த ரோட் ரிச்னஸ் பயிற்சியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை அட்டன் பண்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத தெல்ல தெளிவா எல்லாத்துக்கும் புரிய வச்சீங்க. எல்லாத்தோட சார்பிலையும் நம்மளுடைய கிரேட் லீடர் எமரல் ஸ்டார் ஆஃப் பிரவேதா அண்ட் அப்கமிங் டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆஃப் பிரவேதா சிவகுமார் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.